மூச்சுக்காற்று பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த உயிர்கள் எந்த உயிருக்கும் ஓக்கியதே இல்லை, மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு. மூச்சுக்காற்று அளந்து பார்த்து அதோடு தொடர்பு கொள்வதும் அதை லயப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் மனிதனுக்கே உண்டு. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பெறான் அடிப்பேனார். அது அறிய தலைவனை அறிந்து கொள்வது சில பெறுதற்கரிய பிறவி பெற்றிருந்தாலும் தலைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தலைவன் பூஜை செய்கிற முறை தெரியணும் அல்லவா? பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிறான் அடிப்பேனார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தான்னு சொல்கிறார். அதே வாய்ப்பு இவ்வளவு வாய்ப்பு மனிதனுக்கு இருந்தும் தக்க ஆசானை தாடி தக்க ஆசானை சென்று உலக ஆசானை சில பேருட்டு சொன்னாக்கா அவன் வந்து ஒன்று கொண்டு செஞ்சுடுவான். பிரணாய செய்யுமா, அப்படி செய்யுமா, மூக்கு முனையை பாருமா, கண்ணை முடிவிட்டு உட்காருமா, ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். சில பேர் தியானம் செய்வார்கள். என்ன செய்யணும் கேட்பனாலாம் தியானம் செய்யணும்னு சொன்னான். என்ன ஏன் தியானம்னா அப்படியே உட்காந்து மனசை லயப்படுத்துதுன்னு போராடிட்டு இருக்காதே. உன் மன லயப்படுத்த முடியாது, ஞானிகளுக்கே முடியாது. குழி பண்ண கதை திறக்கும் வரையில் மன லயப்படாது. இப்போ நான் மனசில் அப்படியே லயப்படுத்தணும்னு சில பேர் சில பெறுவான். இது அவங்க இஷ்டம் இருக்கலாம். ஆனால் நல்வினை இருந்தால் தான் அகத்திய சமமாகத்துக்கு வர முடியும். இப்போ லண்டன்லேருந்து இப்போ மலேசியாவில் வந்துருக்குறாங்க. முன்சேர்ந்து நல்வினை இருக்கவங்களுக்கெலாம் இல்லைன்னு அகத்தியர் ஓங்கார் குடிக்கு வந்துட முடியுமா? ரொம்ப நிதானமாக இருக்கும். தெளிவான சங்கம் இங்கே தான் உண்மை பேசுவோம். எதை விரும்புகிறேன்னு கப்போ எல்லோரும் தானே. உனக்கு என்ன வேணும்னு? எனக்கு ஞானம் வேணாம், ஒன்றும் வேண்டாம். பிள்ளை குட்டிகளாம் திரும்பினா பிள்ளைகள்லாம் படிக்கணும், பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குண்ணா. அதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். அடுத்து ஞான பசி இருக்கான்னு கேட்பேன். ஞான பசின்னா ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்புகிறான்னு சொல்கிறேன். நான் இதுவரையிலும் வெகு அன்பர்களை கேட்டிருக்கிறேன். ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு, பொண்ணு வயசு வந்து 25 வயசாச்சு, என்ன திருமணம் ஆகிடன்னா. அப்போ இன்னும் என்ன குறைண்ணா? கடன் சுமை இருக்குண்ணா. அப்பாப்பா எல்லாம் பிரச்சனை தான் சொன்னா தவிர அடியே ஜென்மத்தை கடைத்தட்ட வேண்டும் அதுக்குன்னு வாயான நான் கேட்கவே இல்லைண்ணா. அதான் பார்த்தாரு, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய நடிப்பேனானார். எதை கேட்க வேண்டும்? இப்போ நாங்களாம் இருக்கிறோம், வாசி வசப்பட்டவண்ணா அவனை தற்பெருமை இல்லை. மூச்சு காட்டை லயப்படுத்தியவர் ஆசான் துணை கொண்டு வாசி வசப்பட்டு தேகத்தை வென்றவர்கள் நாங்களும். எல்லாம் ஞானிகளும் அப்படி தான். அப்போ அது ஒரு நாங்களாம் 30 வருஷம் கிட்டத்தட்ட 28 வருஷம் உப்புலாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த வாய்ப்பை எப்படி பெற்றோம்? அந்த வல்லமை எப்படி வந்தது? உப்புலாமல் சாப்பிட சின்ன விஷயமா அது கடினம் தான். ஆனால் எங்களுக்கு லீவ் ஆகுது. உப்புலாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பச்சை கோதுமை கஞ்சி உப்புலாமல் கஞ்சி குடின்னு பேர் குடிப்போம், குடிச்சிக்கிட்டே இருப்பான். மறுநாள் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி வல்லமையை உள்ளே இருந்து தலை உணர்த்த வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஆசானை கேட்கும்போது அடியே நகமும் புறமும் வந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.